அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நாளைய தினம் சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பன்று நாம் தாலிச்சரடு மாற்றிக்கொள்வதற்கான சிறந்த நேரம், அதாவது முகூர்த்த நேரம் எது அப்படிங்கறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் அவசரமான பதிவு, அது மட்டும் இல்லாம அவசியமான பதிவும் கூட. நாளைக்குதான் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறவிருக்கிறது. எனவே அந்த நாளில் மீனாட்சி தாயார் தன் கழுத்தில் வந்து திருமாங்கல்யத்தை சூடிக்கொள்கின்ற அந்த நாளில் நாம் வந்து நம்மளுடைய வீட்டில் நம் கழுத்தில் இருக்கின்ற தாலி சரடு கயிற்றை மாற்றிக்கொள்வது அல்லது புதுப்பித்துக் கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது, அதாவது தீர்க்க சுமங்கலி வரம் தரக்கூடியது. இந்த வருடம்தான் இந்த தமிழ் வருட பிறப்பும் மீனாட்சி சுந்தரர் திருக்கல்யாணமும் ஒரே நாளில் நடைபெறுகிறது. அந்த நாளில் நம்ம வந்து நம்மளுடைய தாலிச்சரடு பழசா ஆகி போயிருந்தா நம்ம அதை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நம்ம தாலிச்சரடு மாத்திக்கலாம். ஏற்கனவே வந்து காரடைய நோன்புல மாத்தி இருப்பீங்க, அல்லது மாசி மாதம் சங்கடஹர சதுர்த்தி அந்த நாள்ல வந்து தாலிச்சரடு மாற்றி இருந்த சகோதரிகள் இப்ப வந்து மாத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த நாள்லாம் நாங்க தவற விட்டுட்டோம், நாளைக்கு நாங்க மாத்திக்க போறோம் அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள் நாளைக்கு வந்து தவறாம உங்களுடைய தாலிச்சரடை வந்து மாற்றிக்கொள்ளலாம். இந்த சரடை மாற்றிக்கொள்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தா காலை 10:35 முதல் 11 மணி வரை. எனவே அன்றைய அந்த நேரத்துல நீங்க வந்து தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து அந்த நேரத்துல நீங்க மாத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்களுடைய கணவர் வீட்டில் இருந்தாருன்னா நீங்க அவர் கையாலே வந்து தாலிச்சரடு கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெரியவர்கள் யாராவது இருந்தா அவர்களோட துணை கொண்டு நம்ம மாற்றிக்கிறது நல்லது. அப்படி யாருமே இல்லை அப்படின்னா நீங்களே வந்து கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி கட்டிக்கும் போது நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கு கீழே அனைத்து கயிறு இல்ல அந்த உருப்படிகள்லாம் வைத்து நீங்க புதுப்பித்து மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலியான வரத்தை நமக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்துலதான் தாயார் வந்து தன்னுடைய தாலி கட்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய தாலியை கட்டி கொள்வது அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் நமக்கு வந்து ஒரு சௌபாக்கியமாக இருக்கக்கூடிய வரத்தை தரக்கூடியது. எனவே நாளைய தினம் நீங்க தவற விட்டுடாதீங்க. மாதவிடா இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறைக்கு மட்டும் போகாம வெளியிலே இருந்து வெளியே அமர்ந்து மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது. மாற்றும் போது நீங்க கிழக்கு முகமாக அமர்ந்துக்கணும். இது காலையில நீங்க 11 மணிக்குள்ளார இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து புத்தாண்டு பிறப்பிற்கான மற்ற வேலைகளை நீங்க பார்க்கலாம். செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய செயினா இருந்தாலும் வெறும் செயின் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க அதை மட்டும் நீங்க கழுவிட்டு அம்மன் பாதத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்க அதை வந்து அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இல்ல மஞ்சள் கயிறு இருக்குதுன்னா அந்த மஞ்சள் கயிறை வந்து மாற்றிட்டு நீங்க வந்து கோத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நேரத்துல நீங்க அணிந்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.